ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாசுவை. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வீட்டில் இருக்க செம்பு பித்தளை பாத்திரங்களை நாலு பட்டு கரை பிடிச்சதை எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நியூ வியூவர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு செம்பு தட்டு. இதில் வந்து என்ன டிசைன் இருக்குது அப்படின்னே தெரியாத அளவுக்கு வந்து கருப்பாக கரை பிடிச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பித்தளை பாத்திரங்கள். நம்ம வீட்டில் வந்து சந்தனம் குங்குமம் வைப்போம் இல்லைங்களா, அந்த பாத்திரங்கள் தான் இதெல்லாம். அது எல்லாமே நல்லா அடி பிடிச்சி கருப்பாகவே ஆயிடுச்சு பாத்திரங்கள். இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளுங்க. ஒரே ஒரு தக்காளி இருந்தால் போதுங்க, நீங்கள் நீட்டாக க்ளீன் பண்ணி வெளியெடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பாத்திரங்களை எல்லாம் ஒரு குக்கருக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து பாத்திரங்கள்லாம் ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு இருக்கணும், அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நீங்கள். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை ரெண்டு மூணு பீஸாக கட் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் விட்டால் போதுங்க, பாத்திரம் கண்டிப்பாக நீட்டாக க்ளீனாகி வெளியே வந்துடும். நான் வந்து சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் எடுத்துருக்கேன், அதனால நான் வந்து குக்கரில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பெரிய பாத்திரமாக இருந்தால் பெரிய பாத்திரத்தில் வச்சு அதில் வந்து நீங்கள் பாத்திரத்தை போட்டு உள்ள தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து விசில் அடங்கியாச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து புளியும் கொஞ்சம் சவீனாவும் வேணும். பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாகி வந்திருக்கு அப்படின்னு. இதை திருப்பி வந்து நம்ம ஒரு தடவை க்ளீன் பண்ணணும். அதாவது யூஸ்வலாகவே நம்ம வீட்டில் இப்போ செம்பு பித்தளை பாத்திரம் கழுவுறதுக்கு வந்து நம்ம புளி தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நாள்பட்ட கரை அப்படிங்கிறனால இந்த மாதிரி குக்கரில் வச்சு எடுத்து க்ளீன் பண்ணுறோம். அதுக்கும் நம்ம புளி தான் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ வந்து நான் சபீனாவும் புளியும் போட்டு கழுவியாச்சு. எந்த அளவுக்கு க்ளீனாக வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். பாருங்கள், எந்த கரையுமே இல்லை, துளி கூட நீட்டாக வந்துருச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தப்போ வந்து அந்த குங்குமம் சந்தனம்லாம் படிஞ்சிருந்துச்சு, அது எல்லாமே போய் இப்போ வந்து பாத்திரம் ரொம்ப பளிச்சுன்னு ஆயிடுச்சு, புதுசு மாதிரி தெரியுது. அடுத்து அந்த செம்பு தட்டு பார்த்தீங்கன்னா என்ன டிசைன்னே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. அது வந்து ஒரு விநாயகர் டிசைன் போட்ட தட்டு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக க்ளீன் ஆயிடுச்சுன்னு. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கரப்போகாத பாத்திரங்கள் இருந்தால் கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.